அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உம்ராவிற்கு செல்லக்கூடிய ஆண்களும் பெண்களும் இஹ்ராமுடைய உடை அணிவதற்கு முன்னால் இந்த காரியங்களை எல்லாம் நாம் செய்து கொள்ள வேண்டும். இஹ்ராமுடைய உடை என்பது ஹஜ்ஜிற்கும் உம்ராவிற்கும் செல்வதற்காக தயாராகக்கூடிய ஒரு நிலையாகும். இந்த நிலையில் சில காரியங்களை மட்டும் நாம் தவிர்த்திருக்க வேண்டும். ஆண்களுக்கான இஹ்ராமுடைய உடை என்பது தைக்கப்படாத ஒரு மேலாடையும் ஒரு கீழாடையும் ஆகும். பெண்களுக்கான இஹ்ராமுடைய உடை என்பது பெண்களுக்கென்று குறிப்பிட்டு இஹ்ராமுடைய உடை எதுவும் இல்லை. அவர்கள் பழமையாக அணியக்கூடிய புர்காவும் ஹிஜாபும் தான் அவர்களுடைய இஹ்ராமுடைய உடை. ஆனால் அதில் அவர்கள் முகத்தையும் கையையும் மட்டும் திறந்து வைத்திருக்க வேண்டும். ஆண்களும் பெண்களும் இஹ்ராமுடைய உடையை அணிந்து விட்டாலே நாம் இஹ்ராமுடைய நிலைக்கு வந்துவிட்டோமா என்றால் இல்லை. நாம் எப்போது நீயம் சொல்கிறோமோ அப்போதுதான் நாம் இஹ்ராமுடைய நிலைக்கு நாம் வருகிறோம். அதனால் உம்ராவுடைய நியத்தை சொல்வதற்கு முன்னால் இந்த காரியங்களை எல்லாம் நாம் செய்து கொள்ள வேண்டும். முதலில் நகம் வெட்டுவது, பிறகு உடலின் தேவையில்லாத முடிகளை அகற்றுவது, பிறகு குளித்துக் கொள்வது சிறந்தது. நாம் குளிக்கும் பொழுது சோப்பு மற்றும் ஷாம்பு போன்ற நறுமணம் கலந்த பொருட்களை நாம் உபயோகித்துக் கொள்ளலாம். குளித்த பிறகு ஆண்களும் பெண்களும் உடலில் மட்டும் நறுமணம் பூசிக் கொள்ளலாம். உடலில் பூசக்கூடிய நறுமணம் இஹ்ராமுடைய ஆடையில் பட்டாலும் ஒரு மீது எந்த குற்றமும் இல்லை. பிறகு ஆண்கள் அவர்களுடைய வசதிக்கேற்ப இஹ்ராமுடைய ஆடையை அவர்களுடைய வீட்டிலும் அணிந்து கொள்ளலாம் அல்லது ஏர்போர்ட்டிலும் அணிந்து கொள்ளலாம். ஆனால் மீகாத்துடைய எல்லை வருவதற்கு முன்பாகவே இஹ்ராமுடைய உடையை அணிந்து நாம் நியத் சொல்லிக் கொள்ள வேண்டும். அல்லது வீட்டிலே இஹ்ராமுடைய உடையை மட்டும் அணிந்து ஏர்போர்ட்டிலோ அல்லது விமானத்திலோ நாம் நியத்தை சொல்லிக் கொள்ளலாம். ஆண்களும் பெண்களும் இஹ்ராமுடைய உடையை அணிந்ததிலிருந்து நீயம் சொல்லும் வரை நாம் சாதாரண நிலையில் தான் இருக்கிறோம். இஹ்ராமுடைய உடையை மட்டும் தான் நாம் அணிந்திருக்கிறோம். அந்த நேரத்தில் நம் மீது எந்த சட்டமும் இல்லை. எப்போது நாம் நீயம் சொல்கிறோமோ அப்போதுதான் நாம் இஹ்ராமில் தடுக்கப்பட்ட நிலைக்கு நாம் வருகிறோம். உம்ராவுடைய நீயத் எப்படி சொல்ல வேண்டும்? நீயத் சொன்னதற்கு பிறகு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தடுக்கப்பட்ட காரியங்கள் என்னென்ன, அந்த காரியங்களை நாம் செய்தால் அதற்கு என்ன பரிகாரம் கொடுக்க வேண்டும் என்பதை இன்ஷால்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உம்ரா சம்பந்தப்பட்ட விளக்கங்களுக்கும் உம்ரா செல்வதற்கும் அந்த எல்லை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.